ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டியூட்டர் ஸ்டான்லி. ப்ரீவியஸாக நம்ம ஆர் ப்ரோக்ராமிங்கில் வெக்டர்ஸ் அது என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம், ஓகேங்களா? இப்போ நான் பார்க்க போகிற அடுத்த டாபிக் என்னென்னா, வெக்டரில் எப்படி நம்ம நேமிங் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒரு புது ஸ்கிரிப்ட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிடுறேன். இதனோட 14th வீடியோ, ஸோ அதனால் நான் 14th சேவ் பண்ணிக்கிறேன். 14 நேம் மிங் வெக்டர், ஓகேங்களா? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, வெக்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம கொடுப்போம், ஓகேங்களா? அதை கம்பைன் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளாக நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மார்க் அப்படின்னு ஒரு வெக்டர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த வெக்டரில் பாருங்கள், எனக்கு 75, 85, 83, 89 and 99 அப்படின்ற வேல்யூஸ் எனக்கு ஒரு காம்பினேஷனில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கு, ஓகேங்களா? இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிரிண்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னா, அவுட்புட்டில் வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி 75, 85, 83, 89, 99 அப்படின்ற இந்த வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா? இதே நான் பர்டிகுலராக எனக்கு இந்த செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற மார்க் எனக்கு வேணும், எனக்கு இந்த 85 மார்க் வேணும் அப்படின்னா, நீங்கள் பிரிண்ட் மார்க்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு நீங்கள் அரே மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாருங்கள் 85 வந்துடும். இன்கேஸ் எனக்கு வந்து 5th இண்டெக்ஸில் இருக்கு 99 வேணும் அப்படின்னா, 5 நீங்கள் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு 99 அப்படின்ற இந்த வேல்யூ உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வெக்டருக்கு வந்து பாருங்கள், எந்த ஒரு நேமிங்கும் இல்லை. நம்ம வந்து டைரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம டைரெக்டாக கால் பண்ணிக்கிட்டோம், ஓகேங்களா? இல்லை, நாம் ஒரு புது நேம் கொடுத்து அந்த நேம் வச்சு நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா, நாம் அதை சூப்பராக பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு வெக்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த வெக்டரில் பாருங்கள், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், தமிழ் அப்படின்ற ஒரு நேமிங்கில் நான் சப் அப்படின்ற ஒரு வெக்டர் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? இதில் இன்பில்ட்டாக வந்து வெக்டரை பொறுத்த வரைக்கும் நேம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, மார்க் அப்படின்ற இந்த வெக்டரை பாஸ் பண்ணுறேன். அதுக்கு எந்த நேம் நீங்கள் அசைன் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி கொடுங்க, ஓகேங்களா? ஆரோ ஆப்ரேட்டர் போட்டுக்கோங்க லெஃப்ட் சைடு. இது வந்து அசைன்மெண்ட் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சப்பை நீங்கள் கொடுத்துட்டு நேம்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்கள் மெயின் வெக்டர் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களோட வெக்டருக்கு நேமிங் வந்துடும், ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு 1, 2, 3, 4ன்றதுக்கு பதிலாக உங்களுக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? இப்போ அவுட்புட்டில் பாருங்கள், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், தமிழ் உங்களுக்கு வந்துருச்சு. இன்கேஸ் இந்த 5th மார்க் வேணும் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, பிரிண்டில் போயிட்டு மார்க்ஸ் ஆஃப் தமிழ் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து வந்துடும், ஓகேங்களா? இது நீங்கள் இண்டெக்ஸ் வேல்யூனால நீங்கள் டபுள் கொட்டேஷன் போட்டு கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக இருக்கும். ஸோ டபுள் கொட்டேஷன் நான் போட்டுட்டேன், பாருங்கள் மார்க்ஸ் வந்து 99 வந்துருச்சு. இதே கேஸ் நீங்கள் 5 கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நேமிங்லேயும் ஒர்க் ஆகும், அண்ட் தென் நம்பரிங்லும் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எப்படி வெக்டரில் ரொம்ப ஈஸியாக நம்ம நேமிங் கொடுக்கறது, அதை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது அந்த வேல்யூஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் வேறு ஒரு கான்செப்டோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.